இப்போ கொரோனா செகண்ட் வேவ்ல நாடு முழுவதும் கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாடுல கூட கேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. போலீஸில் சென்னை சிட்டி போலீஸில் இப்போது இன்னைக்கு 324 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மற்றும் காவலர்கள் இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க. போலீஸ் இந்த கொரோனா வாரில் ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்கிறதுனால பப்ளிக் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷனுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. இது ப்ரிவெண்ட் பண்ணதுக்கு ஒரு எஸ்ஓபிஸ் சென்னை சிட்டி போலீஸில் ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி பப்ளிக் கூட இன்ட்ராக்ட் பண்ணும், என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு கொரோனா இன்ஃபெக்ஷனை அவாய்ட் பண்ணும் அது எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். இருந்தால் கூட பப்ளிக் ஸ்பேஸில் இருக்கிறதுனால பப்ளிக் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால போலீஸ்க்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறது. அதுக்காக கார்பரேஷன்லேருந்து இங்கே ஒரு தனியாக கோவிட் கேர் சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது இங்கே டாக்டர்ஸ் கார்பரேஷன் ஸ்டாஃப் ரொம்ப நல்லா பார்க்குறாங்க. எல்லாம் போலீஸ் இப்போ நான் இன்ட்ராக்ட் பண்ணோம், அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதுக்காக சென்னை சிட்டி போலீஸ் சார்பாக கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு மற்றும் டாக்டர்ஸ்க்கு என்னுடைய மன்மார்ந்த நன்றி. இல்லை இங்கே அவங்களுக்கு கோவிட் கேர் சென்டருக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். டாக்டர்ஸ் இங்கே 24 hours இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் அடிக்கடி ரவுண்டில் போயிட்டு அவங்களுக்கு அவங்களுடைய ஹெல்த் பற்றி விசாரிக்கிறாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹைஜீன் நல்லா மெயின்டைன்டு இருக்குது. அப்புறமா இங்கே இப்போது அடுத்து நம்ம சிட்டி போலீஸ் சார்பாக ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லி அவங்க வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம், அந்த வீடியோஸ் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்க்கு ஷேர் பண்ணிவிட்டு எல்லா போலீஸே அந்த எக்ஸசைஸ் பண்ணோன்னா அவங்களுடைய லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணோம். சார், அது சார் டெய்லி கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு சார், டெய்லி கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம போலீஸும் 3 days பிஃபோர் நீங்கள் சொன்னீங்க 258 சொன்னீங்க, பட் 2 days 324. ஸோ அவங்களுக்கான கிரிட்டிக்கல் கேர், அதாவது வென்டிலேட்டர்ஸாக இருக்கட்டும், ஆக்சிஜன் சப்ளைஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லா இடத்துலையும் இப்போ தட்டுப்பாடாக இருக்குது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. போலீஸுக்கு அது கிடைக்கிறதுக்கும் இல்லை சுலபமாக கிடைக்கிறதுக்கான என்ன ஏற்பாடு நம்ம பண்ணியிருக்கோம்? இப்போது எல்லாக்கு பப்ளிக்குக்கு போலீஸ்க்கு அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பொறுத்தவரை தான் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறோம். சில பேருக்கு ஹோம் குவாரண்டைன் அட்வைஸ் பண்ணுவாங்க, சில பேருக்கு கோவிட் கேர் சென்டரில் அவங்க சிடி ஸ்கேன் எல்லாம் பார்த்துட்டு தான் டாக்டர்ஸ் டிசைட் பண்ணுறாங்க. அவங்க ஹெல்த் கண்டிஷன் லங்ஸ் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி இருந்தானா ஹாஸ்பிட்டல் அட்மிஷனுக்கு சொல்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்லே அசச் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. யார் யார் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறாங்க அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலே அட்மிஷன் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம போலீஸ் குவார்ட்டர்ஸில் வேக்சினேஷன் கேம்ப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் போலீஸ் பீப்புள் மற்றும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், எலிஜிபிள் ஃபேமிலி மெம்பர்ஸ், 45 இயர்ஸ்க்கு சீனியர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வேக்சினேட் பண்ணியிருக்கோம். 1st தேதியிலேருந்து கவர்மெண்ட்லேருந்து 18 to 45 வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வேக்சினேஷன் ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணுறோம். இங்கே இப்போது 39 பேர் இருக்கிறாங்க. அதில் 34 போலீஸ் பர்சனல், 5 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க ஒரு அனாலிசிஸ் பார்த்தீங்களான்னா ஜர்னல் ஃபிகர்ஸ் என்ன இருக்கும் அதுக்கு ஒரு கொரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் தான் போலீஸில் இருக்கும். என்னென்னா நான் இது கரெக்டாக ஸ்டடி பண்ணியிருக்கோம். எப்போவுமே நம்ம சென்னை சிட்டியில் மே ஜூனில் கொரோனா ஜாஸ்தி இருந்தது, அப்புறம்னா போலீஸ் ஃபிகர்ஸ் ஜாஸ்தி இருந்தது. ஜூலைக்கு அப்புறம் கொரோனா கேசஸ் கம்மியாகிடுச்சின்னா அப்படியே போலீஸ் ஃபிகரே கம்மியாகிடுச்சு. ஸோ போலீஸ் அதே சொசைட்டிலே இருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரொபோர்ஷனில் தான் போலீஸில் கொரோனா இன்ஃபெக்ஷன் இருக்குது. இப்போ வரை சுமார் 17,000 போலீஸ் வேக்சின் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் வேக்சின் போடுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, எல்லாருக்கும் அந்த வசதி கொடுத்துருக்கோம். பட் சில பேருக்கு சில ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கும், அதனால் சில டைம் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணிடலாம். சப்போஸ் பிபி ஏதாவது இருந்தால், சுகர் ஏதாவது இருந்தானா அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வேக்சின் போட்டுடலாம் சொல்லியிருக்காங்க.
इश्यू நம்ம ஹை கோர்ட் கோக்னிசன்ஸ் எடுத்துருக்காங்க இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே அதில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க எல்லாருக்கும் இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா தெரியும் அவங்க கோஆப்ரேட் பண்ணிவிட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹைகோர்ட்டுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க சென்னை சிட்டி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்